वन्दितसुन्दरि माधविन्द्रसहोदरि हेममये मुनिगणमण्डितमोक्षप्रदायिनि मण्डुलभाषिणि वेदनुते पङ्कजवास தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தாயார் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு திருக்கோவில் திவ்யதேச தாயார்களின் பெருமைகளையும் சிறப்புகளையும் ஏற்றங்களையும் பார்த்து வருகிறோம் இன்று நாம் திரு பள்ளி எனும் திவ்யதேசத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் பார்த்தசாரதி பெருமாளின் பிராட்டியான தாமரை நாயகி தாயாரின் லக்ஷ்மி கடாக்ஷத்தை பெறுவோம் இந்த திருத்தலம் சீர்காழிக்கு கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருநாங்கூருக்கு அருகாமையில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சோழநாட்டு திருப்பதியாகவும் திருநாங்கூர் பதினோரு திருப்பதிகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது திரு பார்த்தன் பள்ளி இங்கே சங்கசரஸ் என்றும் வேத்ரகங்கை என்றும் கட்க புஷ்கரணி என்றும் ஒரே ஒரு புண்ணிய தீர்த்தம் அமைந்துள்ளது நாராயண விமானத்தின் கீழே பெருமாள் சன்னதி கொண்டு உள்ளார் இங்கே பெருமாள் பார்த்தன் வருணன் ஏகாதச ருத்ரர்கள் ஆகியோருக்கு பிரத்யக்ஷம் என்று தலவரலாறு கூறுகிறது திருமங்கையாழ்வார் பத்து பாசுரங்களால் இவரை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருநாங்கூர் திவ்யதேசங்கள் பதினொன்றில் இறுதி பதிகம் பெற்றவர் இந்த பெருமாள் பார்த்தசாரதியே ஆவார் இந்த திருத்தலம் வடமொழியில் பார்த்தபுரம் என்று அழைக்கப்படுகிறது ஐந்து கலசங்கள் மூன்று நிலைகள் கொண்ட எழுபத்தி ஐந்து அடி உயர கோபுரம் உடைய திருக்கோவிலில் விஷ்ணுவாகனமான கருடாழ்வார் வணக்கத்துடன் நிற்கிறார் வந்தே குரு பரம்பராம் என்று போற்றும்படி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சேவை சாதிக்கின்றனர் குமுதமலர் ஏந்திய குமுதவல்லியோடு வேர்க்கலியன் பெருமாளிடம் வணக்கத்தோடு நிற்கிறார் பதினாறு கரமூர்த்தியான ஒரு சக்கர தாழ்வார் சிம்ம பீட்டத்தின் மேல் சுடர் ஆழியானாக ஷோடச ஆயுதங்களுடன் திருக்காட்சி தருகிறார் இவரின் பின்புறம் யோக நரசிம்மர் எழுந்தருளி உள்ளார் அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு கண்ணாடி அறையும் இங்கு உள்ளது மூலவர் தாமரையாள் கேழ்வன் என்கிற திருநாமத்துடன் நின்ற திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலமாக சதுர்புஜ மூர்த்தியாக உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளி உள்ளார் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சங்கு சக்கர கதாபாணியாக உபய நாச்சியார்களுடன் நின்று அபயம் காட்டுகிறார் நாக பரியங்கத்தில் புத்திரபாகியம் அருளும் ஒரு சந்தான கிருஷ்ணனும் காட்சி தருகிறான் தாயார் தாமரை நாயகி எனும் திருநாமத்துடன் மஞ்சள் பச்சை வண்ண பட்டாடையில் நாள்தோள் அழகியாக மலர் மகளாக மங்கள மங்கையாக கஜலக்ஷ்மியாக அபயவரத ஹஸ்தம் காட்டுகிறாள் தாயாரின் பக்கத்தில் கோல கிளியை கை கொண்ட செல்வ சிறுமியான ஷி ஆண்டாள் நீலப்பட்டு போர்த்திய சாய கொண்டையில் தாமரை நாயகியின் இன் துணைவியாக தரிசனம் தருகிறாள் செவ்வண்ண அங்கியை தரித்து விசாலமான வக்ஷஸ்தலம் காட்டி உபய நாச்சியார்களோடு சாலகிராம மாலை அணிந்த ஒரு சதுர்புஜ கோலவில்லி ராமனும் இங்கே காட்சி தருவது இக்கோவிலின் ஒரு அபூர்வ தரிசனமாகும் ஹனுமாரை கொடியில் உடைய கபித்வஜனான அர்ஜுனன் இங்கே தனி சந்நிதியில் வணக்கத்தோடு காட்சியளிக்கிறார் அவரின் பக்கத்தில் துவாரகை கிருஷ்ணனான பார்த்தசாரதியும் பிருந்தாவன கிருஷ்ணனான நவநீத கண்ணனும் எழுந்தருளி உள்ளனர் தனி சன்னிதியில் தண்டம் கமண்டலுவோடு அகஸ்தியரும் காட்சி தருகின்றார் ஒரு சந்தர்ப்பம் தீர்த்த யாத்திரையாக அர்ஜுனன் இந்த பிரதேசத்திற்கு வந்தான் தாகத்தால் அவன் மிகவும் வருந்தி களைப்புற்றான் எங்குமே ஒரு பொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை அந்த இடத்தில் அகஸ்தியரின் பர்ணசாலை இருந்தது அர்ஜுனன் அகஸ்தியரிடம் சென்று தனக்கு தாகத்திற்கு நீர் அருந்த தருமாறு கேட்டான் உடனே அகஸ்தியர் தன்னுடைய தீர்த்த கமண்டலுவை அவனிடம் நீட்டினார் நீர் வார்க்க முற்பட்டார் அப்போது அந்த தீர்த்த கமண்டலுவில் இருந்த தீர்த்தம் உடனே வற்றி போனது இதை கண்டதும் பார்த்தன் திகைத்து போனான் உடனே அகஸ்தியர் அர்ஜுனா கண்ணபிரான் உனக்கு தோழனாகவும் தொண்டனாகவும் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய் நீ கிருஷ்ண பரமாத்மாவையே பிரார்த்தித்துக்கொள் என்று கூறினார் உடனே அர்ஜுனனும் தன்னுடைய நண்பனான கண்ணபிரானை பிரார்த்தனை செய்து தியானம் செய்தான் உடனே அந்த அர்ஜுனனின் எதிரே ஒரு இடையர் சிறுவன் அவன் முன் தோன்றி நின்றான் அவன் கையில் ஒரு கத்தி இருந்தது அந்த கத்தியை அர்ஜுனன் கையில் கொடுத்து இதை கொண்டு பூமியில் கீறினால் அந்த இடத்தில் நல்ல தீர்த்தம் வரும் என்று கூறி மறைந்துவிட்டான் அந்த இடைப்பையன் உடனே அர்ஜுனன் அந்த கத்தியால் பூமியில் கீற உடனே அந்த பூமியிலிருந்து குளிர்ச்சியான நல்ல நீர் பெருக்கெடுத்தது அந்த நீரைப் பருகி தாகவிடாய் தீர்ந்தான் அர்ஜுனன் என்று இந்த தல வரலாறு கூறுகிறது வடமொழியில் கத்திக்கு கட்கம் என்று பெயர் அந்த கட்கத்தால் வெளிப்பட்ட நீர் என்பதால் இந்த பொய்கை கட்க புஷ்கரிணி என்று அழைக்கப்படுகிறது மேலும் அர்ஜுனன் அந்த தீர்த்தத்தை அருந்தி சற்று நேரம் அங்கேயே பள்ளி கொண்டு இளைப்பாறினான் பார்த்தன் பள்ளி கொண்ட தலம் என்பதால் இந்த திருத்தலம் பார்த்தன் பள்ளி என்று போற்றப்படுகிறது இந்த திருத்தலத்தில் தாயார் தாமரை நாயகி எனும் திருநாமத்துடன் வீற்றிருக்கிறாள் பார்த்தசாரதி பெருமாள் உற்சவராக இருக்கிறார் இந்த பார்த்தசாரதி பெருமாள் ஒரு சந்தர்ப்பம் குருட்சேத்திர யுத்த பூமியில் தேர் தட்டில் இருந்து கொண்டு பார்த்தனுக்கு கீதையை உபதேசம் செய்தார் அப்போது அந்த தேரின் கொடியில் இருந்து கொண்டு ஹனுமாரும் அந்த பகவத் பகவத்கீதையை கேட்டார் மூன்றாவதாகவும் ஒருவர் அந்த கீதை சொன்ன இடத்தில் இருந்தார் என்று பிள்ளை உலகாசிரியர் என்கிற வைணவ பெரியவர் கூறுகிறார் அது யார் என்றால் இந்த திருத்தல தாயாரான தாமரை நாயகி தாயார்தான் இந்த யுத்த பூமியில் அவள் எங்கு இருந்தாள் என்றால் அந்த பார்த்தசாரதி பெருமாளின் விசாலமான திருமார்பிலேயே வக்ஷஸ்தல லக்ஷ்மியாக இருந்து கொண்டு கீதை சொன்ன இடத்தில் அவளும் எழுந்தருளி இருந்தாள் என்று கூறுகிறார் பிள்ளை லோகாச்சாரியர் பார்த்தசாரதி பெருமாள் கீதையின் பதினெட்டாவது அத்தியாயத்தில் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார் இதற்கு வைணவ பெரியோர்கள் ஆன்றோர்கள் ஒரு அழகான விளக்கத்தை கூறுவார்கள் மா என்றால் மகாலட்சுமி என்று பொருள் பொதுவாக யாருமே என்னை என்று சொல்லும் போது நெஞ்சைத்தான் தொட்டு காட்டுவார்கள் பார்த்த சாரதியும் மாம் என்று சொல்லும் போது தன்னுடைய நெஞ்சை தொட்டு காட்டினார் அப்போது அந்த நெஞ்சத்தில் தாமரை நாயகி தாயாரே இருந்தாள் இதன் மூலம் அந்த பார்த்தசாரதி பெருமாள் பார்த்தனுக்கு குறிப்பாக ஒரு விஷயத்தை உணர்த்தினார் மாம் ஏகம் சரணம் விரஜ என்று மாம் என்று சொல்லும் தாமரை நாயகி தாயாரையும் மூர்த்தியான என்னையும் நீ சரணமடைந்து உய்வடைவாய் என்கிற ஒரு உட்பொருளோடு பார்த்தசாரதி பெருமாள் தன்னுடைய சிஷ்யனான நண்பனான பார்த்தனுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை உடைய வாக்கியத்தை கூறினார் என்று வைணவ ஆன்றோர்கள் இதன் உட்பொருளை விளக்குகின்றனர் பொதுவாகவே ஒருவன் பெருமாளை தாழ் போது குருவின் அருளும் திருவின் அருளும் அவனுக்கு இருக்க வேண்டும் இந்த இடத்தில் குருவாக ஹனுமாரே கொடியில் இருக்கிறார் திருவாக தாமரை நாயகி தாயாரே பார்த்தசாரதியின் மார்பில் இருக்கிறாள் அதனால் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் தான் பார்த்தன் தன்னுடைய சுவாமியான பார்த்தசாரதியை பற்றினான் என்று தேறுகிறது மேலும் குருவானவர் ஒருவருக்கு அறியாத அர்த்தங்களையெல்லாம் அறிவித்து புரியாத பொருட்களையெல்லாம் புரிய வைக்கக்கூடியவர் தாயார் பெருமாளை ஒருவன் தஞ்சமடைய வரும்போது அந்த பக்தனின் குற்றங்களை பொறுக்கச் செய்யக்கூடியவள் பெருமாளை அந்த பக்தனின் குற்றங்களை காணாமல் பொறுப்பிக்க செய்வது தாயாரின் ஒரு பணியாகும் ஒரு பக்தன் தஞ்சமடைய ஓடி வரும்போது அவனுக்கு அபயம் அளிப்பது பெருமாளின் விரதமாகும் இந்த இடத்தில் பார்த்தசாரதியான பகவான் உபநிஷத்து சாரமான கீதையை தன்னுடைய நண்பனான பார்த்தனுக்கு உபதேசம் செய்தான் தானே குருவாக இருந்து அறியாத அர்த்தங்களையெல்லாம் பதினெட்டு அத்தியாயங்களில் அறிவித்தான் மேலும் தானே தாமரை நாயகி தாயாராகவும் இருந்து அவனுடைய குற்றங்களையும் பொறுத்தான் அந்த பார்த்தசாரதி கண்ணன் மேலும் தானே பகவானாகவும் இருந்து அந்த பார்த்தனை தன்னை தஞ்சமடைய செய்தான் என்று மூன்று திரு உருவமாகவும் இருக்கக்கூடியவன் இந்த பார்த்தசாரதி பகவான் பார்த்தன் பள்ளியில் வாசம் செய்யக்கூடியவன் என்று வைணவ பெரியோர்கள் போற்றுகின்றனர் குருவாகவும் இருந்து திருவாகவும் இருந்து பகவானாகவும் இருக்கக்கூடியவர் பார்த்தசாரதி பகவான் இந்த பெருமாளின் இனிய பிராட்டியாக தாமரை நாயகி திகழ்கிறாள் இவள் இந்த கண்ணனுக்கு பொருத்தமான ஒரு ஜோடியாக இருக்கிறாள் இந்த கண்ணபிரான் பார்த்தனுக்கு கீதையை உபதேசம் செய்தான் பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு தன் தேர்முன் நின்றான் என்றும் இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றான் என்றும் ஆழ்வார் பாசுரம் இவரை போற்றுகிறது இந்த கண்ணபிரான் இந்திரனின் அம்சமாக அவதாரம் செய்த அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் செய்தான் இவருக்கு ஏற்ற துணைவியாக தாயார் தானும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு உபதேசத்தை செய்திருக்கிறாள் யாருக்கு என்றால் சாக்ஷாத் தேவேந்திரனுக்கு தேவேந்திரன் ஒரு சமயம் துர்வாசரின் சாபத்திற்கு ஆளாகி ஏழ்மை நிலையை அடைந்து வருந்தினான் அப்போது லக்ஷ்மி கடாக்ஷத்தை எதிர்பார்த்து நின்றான் அந்த தேவேந்திரன் அந்த சந்தர்ப்பம் தாயார் தாமரை நாயகியாக ஆயிரம் இதழ் உடைய தாமரை மலரில் தோன்றினாள் அந்த இந்திரனுக்கு லக்ஷ்மி தந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உபதேசத்தை செய்தாள் அந்த தாமரை நாயகி தாயார் அந்த உபதேசமானது பாஞ்சராத்ர சாஸ்திரத்தின் ஒரு பகுதியாக உள்ளது அந்த லக்ஷ்மி தந்திரம் உபதேசத்தில் தாயார் தன்னுடைய பெருமைகளையெல்லாம் தானே தன்னுடைய திருவாக்கால் நேரடியாக தேவேந்திரனுக்கே உரைத்திருக்கிறாள் அதனால் இந்திரனுக்கு லக்ஷ்மி தந்திரத்தை உபதேசம் செய்து இந்திரனை லக்ஷ்மி கடாட்சமும் செய்து அவனை வாழ வைத்திருக்கிறாள் இந்த தாயார் இந்திரனுக்கு அவன் இழந்த பதவியையும் சாம்ராஜ்யத்தையும் மீட்டு கொடுத்திருக்கிறாள் இந்த தாயார் அதற்கு ஏற்ற ஒரு ஜோடியாக பார்த்த சாரதியும் இந்திரன் சிறுவனான அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் செய்து அவர்கள் இழந்த பதவியையும் அவர்களுடைய செல்வத்தையும் ராஜ்யத்தையும் மீட்டு கொடுத்திருக்கிறார்கள் அதனால் பார்த்தன் பள்ளி திவ்ய தம்பதிகள் இந்த விஷயத்தில் தங்களுடைய ஒற்றுமையை நன்கு வெளிக்காட்டி கொள்கின்றனர் பார்த்தன் பள்ளி எனும் இந்த அழகான திவ்ய தேசத்தை திருமங்கையாழ்வார் தன்னுடைய இன்தமிழ் பாக்களால் போற்றி துதிக்கிறார் கவலையானை கொம்பொசித்த கண்ணனின்னும் இன்னும் குவளை மேகம் மன்னமே நீ கொண்ட கோண் என் ஆணை என்றும் தவளமாட நீடுநாங்கை நாங்கை தாமரையால் கேழ்வனென்றும் பவழவாயால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று போற்றுகிறார் திருமங்கை ஆழ்வார் இங்கு பார்த்த சாரதியை பார்த்தனோடு கூடவும் தாமரை நாயகியோடு கூடவும் போற்றி வழிபட்டால் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணகா எத்த பார்த்தோ தனுர்தரகா தத்ரஷீர் விஜயோ பூதிகி திருவாணீதிர் மதிர்மமா என்று போற்றும்படியாக நமக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி உண்டாகும் எங்கு பார்த்தனும் தீர்த்தனும் இருக்கிறார்களோ அந்த இடத்தில்தான் மகாலட்சுமியான தாமரை நாயகியும் வெற்றியும் கிடைக்கும் என்று பெரியோர்கள் இந்த திவ்ய தேசத்து திவ்ய தம்பதிகளை போற்றி வணங்கி வழிபட்டு இருக்கின்றனர் பார்த்த புற நிலையாயை சூத காந்தாயை பக்தாபீஷ்ட வரப்பிரதாயை पद्मे स्थितायै मङ्गलं पद्मे स्थितायै मङ्गलम्